ஆனா அடுத்த கேள்வி என்ன, இந்த ரெண்டு படங்கள்ல எந்த ஹீரோவை எதிர்க்கிறது வில்லனா உங்களுக்கு ரொம்ப கிக்கா இருந்துச்சு? ஏ பேட்ட சூப்பர் ஸ்டார், பி விக்ரம் கமல். பேட்டை இல்லை, நான் அவ்வளோ பெரிய வில்லன் இல்லை. எனக்கு என்ன நவாசம் சித்திக்கு தான் இல்லை வில்லன். ரெண்டாவது தான் எனக்கு அதில் அவ்வளோ அனுபவமாக வந்து நான் ரஜினி சாரோட நடித்தேங்கிறதால கிடைச்ச அனுபவம். எனக்கு இங்கே விக்ரம் நடிக்கும்போது எனக்கு கமல் சாரோட சண்டையே இருக்குது. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு மாஸ்டர் போகும்போதும் அப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனேன் நான். ஆனால் என்னென்னா, எனக்கு அங்கே பேட்டையில் அதுக்கான எனக்கு தெரிஞ்சு தான் போனேன். எனக்கு ஒன்றும் தெரியாமல அங்கே போகல. என்னோடய போஷன் என்ன தெரிஞ்சு தான் அங்கே போனேன். பட் அது வந்து ரஜினி சார் கூட நடித்தேன், அந்த டயலாக்லாம் பேசின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆகும் இங்கே அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் ரெண்டு ஹீரோக்களோட சண்டை போடும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயுமே ஒரு 90% பேர் விக்ரம் கமல் சார் தானே சொன்னாங்க. ஏன்னா அது கடைசி வரைக்கும் வருதில்லை. அடுத்தது மூணாவது, எந்த படத்தில் நடிக்கிறதோ உங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. ஏ கமர்ஷியல் படம் மாதிரி, கமர்ஷியல் படம் சேதுபதி சங்கத்தமிழ் மாதிரியான கமர்ஷியல் படம், பி சூப்பர் டிலக்ஸ் மாதிரியான ஆர்ட் படங்கள், இதில் எந்த படத்தில் நடிக்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது? எந்த படத்தில் நடிக்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது, கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது அதான் ஒரு முறையும் ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கெல்லாம் அந்த வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஸ்டீரியோ டைப் அந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ளேயே போகிறதுனால அப்படி இருக்குது. இது அப்படி இல்லை, அதனால் இது அப்படி பார்க்காதீங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப கஷ்டம்தான். அது ஈஸியானது இல்லை. அதனால் அடுத்த ஒரு படம் யாராவது இவர் வந்து செம்மையாக நடிச்சிருவான்னு சொன்னால் பயம் தான் வரும். ஏன்னா அங்கே போயும் அந்த ப்ராசஸ் நடந்து அந்த ப்ராசஸ் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு அது சரியாக உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிற வரைக்குமே வந்து சரியாக வந்துச்சு இல்லையான்னு தெரியும். அதனால் வந்து இது ஈஸி, அது கஷ்டம்னு இல்லை. எல்லா எந்த ஒரு ஷார்ட்டுமே வந்து அது பயம்னு இல்லை, அது ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலை. அதனால் இது ஈஸி, அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு எந்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது? அப்பா விஜய் சேதுபதியா, ஆக்டர் விஜய் சேதுபதியா? ஆனால் நீங்கள் என்ன, எது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு? சூப்பர். எதனாலண்ணே இது படம் நான் வேலை செஞ்சேன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் வந்துருமா, ரிசல்ட் தெரிஞ்சிடும். பிள்ளைங்கிட்ட பேசும்போது ரிசல்ட் தெரியும், வருஷம் நிறையா ஆகும். அது ஒரு 25 வயசு வரும்போது தான் தெரியும் என்ன ரிசீவ் பண்ணான்னு தெரியாது. அப்புறம் அப்பாக்கள் பேசுறதுனாலே பிள்ளைங்களுக்கு போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோண வைக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பேசும்போதுலாம் எரிச்சலாக தான் இருந்தது. அது ஒரு பயம் இருக்கும். அதனால் அது ரிசல்ட்டாக தெரிய வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. அதனால் வந்து என்னவா ரிசீவ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம போர் அடிக்கிறோமா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன். நம்ம போர் அடிக்கிறோமா, எரிச்சல் ஆகலாம், டிட்டாச் ஆகலாம், 1008 கணக்கு இருக்கும், அது ஒன்றுமே புரியாது. ஆனால் பேரண்டிங் வந்து ஒரு சுகம். அது வேறு தாண்டி அப்பா தான் கஷ்டம். வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSLU.